ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோகமான ஒரு வீடியோ. ஏன்னா லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா தனிமையில் இந்த கார்டன் ஏரியாவில் உக்காந்துருக்காங்க. காரணம் அப்படியே மேலே பார்க்குறாங்க. என்னையா மேலே பார்க்குறாங்க அப்படின்னா அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறாங்க. பார்த்தா ஸ்ட்ரைட்டாக கேமரா எங்கே போகுதுன்னா டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்ட்டு ஒரு போர்டுக்கு போகுது. ஸோ ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாங்க. அட கடவுள், இப்படி ஒரு கேமை கொடுத்து அதில் ஒரு பாம்பை வெடிக்க வச்சு அதில் கடைசியில் என்ன இப்படி வந்து விளையாட விடாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனா பார்க்குறாங்க. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அவங்க விளையாண்டுருந்தாங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எதிர்பார்ப்பு அர்ச்சனாவோட ரசிகர்களுக்கு இருந்துச்சு. அவங்க வந்து விளையாண்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் மிராக்கள் நடந்து அவங்களும் ஸ்டேட்டாக வந்துட்டு டாப் ஃபைவ்ல வரணும் அப்படின்ட்டு அவங்க ஸ்டேட்டாக அப்படியே வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் வந்து உக்காரணும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாம்பில் வந்துட்டு வடித்து அது எல்லாருமே வந்துட்டு ஒருமித்த குரலாக நம்ம அர்ச்சனாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படி நடந்த விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் கிடச்சிது. இதை வந்து நீங்கள் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும்போது அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா யாருக்குனா பூர்ணிமாக்கு. ஏன்னா இந்த பூர்ணிமா தான் அந்த வாரம் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை நாமினேட் பண்ணவங்க. அதேமாதிரி இந்த பாம் டாஸ்க்லேயும் வந்துட்டு இவங்க வந்து டிக்கெட் ஃபினாலேருந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு தேர்வான நபர்களை ஒருத்தராக வந்துட்டு மாயாவும் பூர்ணிமாவும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல் நான் அவர் ஞான நன்னையும் செய்து விடன்ற மாதிரி வந்துட்டு நம்ம அர்ச்சனா தான் வந்து இந்த பாயிண்ட்ஸும் கொடுத்தாங்க. பட் கடைசியாக வந்துட்டு இப்படி ஏக்கமாக பார்க்க வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நல்ல ஒரு வருத்தமான செய்தி தான். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் டாஸ்க்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், அர்ச்சனா சப்போஸ் டிக்கெட் ஃபினாலை விளையாண்டுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த டிக்கெட் ஃபினாலை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பில் இருந்திருக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் மணி மிரட்டுவார், விஷ்ணு மிரட்டுவார், மாயாவும் புண்ணியமும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட விஷயங்களை விடவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது தினேஷ் ஆல்சோ ஒரு பக்கம் பயங்கரம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அர்ச்சனா கண்டிப்பாக இவங்க அஞ்சு பேருக்கும் ஃபிசிக்கலாக டாஸ்கில் வந்துட்டு விளையாடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் அவங்க இப்போ வெளியில் இருக்கிறது என்னை பொறுத்தருக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த டிக்கெட்டு ஃபினாலை வச்சு தான் அவங்க வந்து லாஸ்ட் வீக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே,